இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கம். என்ற செவ்வாய்க்கிழமை இன்னும் தவக்காலத்திற்கு ஒரு நாள் தான் இருக்கின்றது. நாளையிலிருந்து நம்ம திருநீற்று புதனை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இருந்த போதிலும் இந்த நாளிலே ஒரு அருமையான நிகழ்வு யாபகத்துக்கு வருகின்றது. ரஷ்ய நாட்டை ஆண்டு வந்த, கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்த ஜார்ஜ் மன்னர், அவர் தன்னுடைய ஆட்சியில் இருந்தபோது ஒரு நபரை சிறையில் இட்டார். பீட்டர் பால் கோட்டையில் ஒருவரை சிறையில் அடைத்தார். அவருடைய பெயர் கிபால்சிக். இந்த கிபால்சிக் விதிக்கப்பட்டவர், அவருக்கு இன்னும் 2 நாளுக்குள் தூக்கு தண்டனை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்ற நிலையிலும் கூட அவர் ஏதோ ஒரு சிந்தனையாளராக இருந்தார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள், என்னதான் இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன, ஒரு கவலையும் இல்லை, ஒரு வேதனையும் இல்லை, ஒரு வருத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தார். அன்புக்குரிய, இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக அவர்தான் முதலில் ராக்கெட் கண்டுபிடித்தவர். அவருடைய வரை திட்டங்களை வைத்து தான் ரஷ்ய நாட்டிலே அதற்கு பிறகு ஒரு அருமையான முதலில் மனிதன் பயணிக்கக்கூடிய ராக்கெட் கண்டுபிடித்தார்கள். ஸ்புட்லிக் என்ற விமானம், அதாவது ஜெட் விமானம் தயாரிக்கப்பட்டது. முதலிலே அந்த விமானத்தில் பயணித்தவர் பூரி ககாரின். பூரி ககாரின் என்பவர்தான் முதலில் பயணித்தாராம். பார்ப்போம், இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக அவருடைய திட்டமெல்லாம் ஆகாயத்தை பார்த்து கொண்டும், இந்த புதிய விமானத்தை எப்படி இயக்குவது, எப்படி அந்த வரையறைப்பது என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தார். நம் நாட்டில் இருந்த பகத்சிங், அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை விதிப்பதற்கு முன்பாக அவரை அழைத்துச் செல்கிறார்கள் தூக்கு மேடைக்கு. பகத்சிங்கை தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அவர் சொன்னாராம், இதோ எனக்கு இன்னும் 2 பக்கம் மட்டும் இருக்கின்றது, அதை நான் படித்து முடித்துவிட்டு என்னை தூக்கிலிடுங்கள் என்று. ரஷ்ய நாட்டுடைய அந்த லெனின் எழுதிய அந்த புத்தகத்தை, அரசும் புரட்சியும் என்றதை படித்துவிட்டு தான் அவர் தூக்கு மேடைக்கு சென்றாராம். ஆம், அன்புமிக்குள்ளே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஒருபோதும் அவர் நினைக்கவில்லை. இந்த 2 பெரிய நபர்களும் வாழ்க்கையிலே இறப்பு இருந்தாலும் ஏதோ மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று உழைத்தார்கள். இன்று நாளிலேயே நச்செய்தியும் படித்தார். ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும், அவர் இறப்பை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை. அவருடைய பணியை அவர் தொடர்ந்து செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய போராட்டங்கள், சவால்கள் இருக்கலாம், சோதனை இருக்கலாம், குடும்ப ரீதியான, உடல் ரீதியான, மன ரீதியான, உறவுகள் ரீதியாக கூட பிரச்சனைகள் இருக்கலாம். அத்தனை தடைக்கற்களையும் தாண்டி வாழ்வு உண்டு என்று ஒரு எதிர்நோக்கோடு பயணிக்க இணைந்து செவிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இன்று பொது காலத்தின் கடைசி நாள் இதோ. இன்று நாளையிலிருந்து நாங்கள் புதிய நாளை தவக்காலத்தை 40 நாட்கள் நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம். ஐயா, எங்களை ஆசிர்வதிங்க. நாங்கள் எங்கள் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று எண்ணாமல் இன்னும் தொடர் பயணம் செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.